ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை செல் கேமர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு புதுசாக லக்கி வீல்னு இன்றைக்கி காலையிலே ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. அதில் நமக்கு என்ன கிடச்சதுன்றது தான், நமக்கு இந்த வீடியோ நமக்கு கிடச்சிச்சா இல்லையன்றது தான் முதல்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆஸ் லோவர்ஸ் ஒரு டைமண்ட் வரைக்கும் நம்ம கம்மியாக தராங்க, மற்ற சைட்லாம் 5 diamond கேள்விப்படுறேன். இதில் நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. வாங்க ட்ரெயினோ கொடுத்து பார்ப்போம். நானாக காலையிலேயே கொடுத்துட்டேன் பாருங்க, எனக்கு 1 diamond கிடச்சிருக்குது. இதில் இருக்க எல்லாமே எனக்கு 1 diamondக்கு தான் கொடுத்துருக்காங்க. இருங்க, வெளியே போயிடுச்சு. இப்போ பாருங்கள் என்னென்ன இதில் ப்ரைஸஸ். இந்த ட்ரெஸ் ப்ளூ ஃபோனிக்ஸ் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 900 diamonds, நமக்கு வெறும் 1 diamond தான் காட்டுது. இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டோட எமோட்டு, ஜைனி உல்ஃபரா உல்ஃப்ரா பண்டிலு, ஸ்கேட் போர்டு 2 இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஃபால்கோ இருக்குது, ரோபோ பெட் இருக்குது, 3 bundles இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த 6 packs, அப்புறம் நிறைய அமௌண்ட்டு, பைக் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின்னு, நிறையா தான் இருக்குது. வேணால் நம்ம ரீஃப்ரெஷ் ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி ரீஃப்ரெஷ்க்கு 10 diamonds தேவைப்படும். இந்த பேக்லாம் நல்ல பேக் தான். இது என்னமோ வெளியே போயிடுது, என்னன்னு தெரியல, டெக்னிக்கல் ப்ராப்ளம். திருப்பி உள்ளே வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூ ஃபோனிக்ஸுன்ற ட்ரெஸ்ஸாக தான் வாங்க போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபோனிக்ஸ் ட்ரெஸ்ஸை 1 diamondக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனால கொஞ்சம் லேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு வாட்டி ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருக்குது. அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா நமக்கு 75 தான் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், 75 diamonds எல்லாம் கிடச்சிச்சு. நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், ஆனால் அதுலேயும் எதுவும் மக்கையாக தான் கிடச்சிது. அதனால் இந்த ஈவெண்ட்டு பாய் பாய் டாடா சீன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி எகிரி குதிக்குது. வார்டில் போய் மாற்றலாம் பார்த்தா நம்ம கேர்ள் கேரக்டர்ஸுக்குனால அனபிலிட்டி எக்யூப் காட்டுது. சரி வாங்க நம்ம அலோ பச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அலோக்குள்ளே போய்ட்டோம். என்னப்பா மண்டையில் என்ன வரமாட்டேங்குது. அவங்க வந்து இப்போ வந்துருச்சு பாருங்கள், ஷூலையே இருக்குது. இப்போ பண்டில்ஸ்குள்ளே போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு அது வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.